பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் எடுத்தால் நிச்சயம் நடிப்பேன் என நடிகர் சந்தானம் தெரிவித்துள்ளார். ஆர்யா நடிப்பில் உருவாகியுள்ள கேப்டன் திரைப்படம் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதனையொட்டி படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய நடிகர் ஆர்யா, கேப்டன் திரைப்படத்திற்கு இமானின் இசை முதுகெலும்பாக இருக்கும் என கூறினார். படப்பிடிப்பில் இயக்குனர் தன்னை 2 முறை கொல்ல பார்த்ததாகவும் அவர் நகைச்சுவையாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய நடிகர் சந்தானம், ஹீரோவாக நடிக்க தொடங்கிய பிறகு மீண்டும் வந்த காமெடி வாய்ப்புகளை மறுத்துவிட்டதாக கூறினார். அதே நேரத்தில் பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்தின் 2ஆம் பாகம் வந்தால் தான் நிச்சயம் நடிப்பேன் என கூறினார். நான் இப்போ ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக்கு நிறைய பேர் கூப்பிட்டாங்க, கெஸ்ட் ரோலாக நிறைய பேர் கூப்பிட்டாங்க. நான் எதுக்குமே போனதில்லை, எந்த ஃபங்க்ஷனும் போனதில்லை, நடிக்கவும் போனதில்லை. அப்படியே நான் அப்படியே தனி ட்ராக்காக ஒன்று நடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன் ஆரியாட்டை, மச்சான் நீ பாஸ்ங்கிற பாஸ்கரன் 2 பண்ணாலும் இல்லை நீ எது பண்ணாலும் கூட நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு உண்மையிலே ஒரு நட்பு, உண்மையான ஒரு நண்பர் அப்படின்னு சொன்னோன்னா அது ஆர்யாவை வந்துட்டு நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா நான் காமெடினா இருக்கும்பொழுது எக்ஸசைஸ் பண்ணு, சைக்கிளிங் பண்ணு, ஸ்விம்மிங் பண்ணுன்னு என் உயிரை எடுத்து ஏதோ ஒன்று பண்ணாலும் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லேயும் அந்த பாஸ்ங்கிற பாஸ்கரில் ஃபுல் லென்த்து கொடுத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணது ஆர்யா தான்.